नमो संपदाय कृष्ण स्वामी बोले श्रीमती भक्ति वेदांत स्वामी नामिनी नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश दारिणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा। इन्हीं के वंदे हरिनाम महिमै नम्म पेसकूडिय तलैप्पु वंदे कलियुम कडुम हरिनामत्ताल। பகவான் நாமம் வந்து கலியோட அத்தனை கேடுகளையும் நீக்குன்றது தான் சுருக்கம். ஹரே கிருஷ்ணா, இந்த சவுண்டு எல்லாரும் சரியாக இருக்கான்னு சொல்லுங்கள், இல்லைன்னா நான் கிட்ட வச்சு பேசுகிறேன். கிளியர் இல்லைன்னு ஏதாவது கமெண்ட் வந்திருக்கா? ஹரே கிருஷ்ணா. முக்கியமாக ஹரிநாமம் வந்து சாஸ்திரங்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்க நாடி கலியோட அத்தனை கேடுகளையும் நீக்கணும். நம்ம சொல்லக்கூடிய இந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மந்திரம் வந்து யாரும் புதுசாக கண்டுபிடிச்சது இல்லை. இது வந்து கலிச்சந்திரன உபனிஷத்தில் இருக்கு. உபனிஷத்து வந்து இந்த பதினாறு வார்த்த மந்திரத்தை சொல்லி, இந்த பதினாறு வார்த்த மந்திரம் வந்து இடி சோடசக சோடசனா பதினாறு, இந்த பதினாறு வார்த்த மந்திரம் நாம் இந்த பதினாறு வார்த்த மந்திர நாம வந்து கலி கல்மஷ நாசனம், கலியோட கேடுகளை பூரா நீக்குன்னு சொல்லுது. ஆனாடி கலியோட அத்தனை கேடுகளை நீக்கிறது நாடி இந்த ஹரே கிருஷ்ண மாமந்திரத்தை சொல்கிறோம். ஆக்சுவலாக ஹரிநாம வந்து இந்த கேடுகளை நீக்கிறதுன்றது உப உற்பத்தி இல்லைன்னா பை ப்ராடக்ட்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். கெமிஸ்ட்ரியில் நம்ம படிக்கும்போது ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது இன்னொரு ப்ராசஸ் வந்து பொருள் வந்து பை ப்ராடக்டாக கிடைக்கும், துணை உற்பத்தி பொருளாக. அதே மாதிரி இந்த ஹரே கிருஷ்ண மாமந்திரம் உண்மையில் தரக்கூடியது வந்து பகவான் கிருஷ்ணகிட்ட தூய பக்தி. அந்த பக்தியோட உப உற்பத்தி பொருளில் பை ப்ராடக்ட் தான் நம்முடைய கலியோட கேடுலாம் நீங்கிறது. அது மெயின் ப்ராடக்ட் கிடையாது, பை ப்ராடக்ட். மெயின் உற்பத்தியில் ப்ராடக்ட் வந்து என்னென்னா பகவான்கிட்ட பக்தி. இதை விலைக்கு சொல்கிறதுக்கு சைதன்ய மகாபிரபு வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்வார். எப்படி வந்து ஹரிநாமத்தோட உண்மையான நோக்கம் வந்து பகவான் கிருஷ்ணகிட்ட பக்தி, மற்றெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பை ப்ராடக்ட். இதை சொல்கிறக்க ஒரு சின்ன கதை மாதிரி சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார். காலையில் நம்ம அதிகாலையில் எழுந்திரிச்சோடனே எந்திரிக்கிறதுக்கு நம்ம அதிகாலை பார்த்தோம்னா சூரியன் வர்றது 6 மணி இருக்கலாம், 6:30. ஆனால் அதுக்கு முன்னாடியே வெளிச்சம் வரும், தமிழில் விடிய கற்கள்னு சொல்லுவோம், ஆங்கிலத்தில் ட்விலைட்னு சொல்லுவோம். சூரியன் வரல, ஆனால் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி ஒளி வரும், ஏச ஒளி வெளிச்சம் வருது, பறவைகள்லாம் சத்தம் கொடுக்க ஆரம்பிச்சது. பறவைகள் எப்படி சத்தம் கொடுக்குது? எல்லா பறவைகளும் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நம்ம பெரிய குளத்தில் இருக்க நாடி 5:30 குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருது.
வெளிச்சம் வந்து 5:45 ஒட்டி வருது, அது 5 வரைக்கும் குரல் கொடுக்குது. சூரியன் வர்றதுக்கு முன்னாடி இந்த விடியக்கற்கள் ஒளி வர்றதை பார்த்து பறவைகள்லாம் சத்தம் கொடுக்குது. இதை உதாரணமாக சைதன்ய மகாபிரபு சொல்கிறார். அதே மாதிரி ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்ல ஆரம்பித்தவுடனே என்ன நடக்குதுன்றதுக்கு இந்த விடியக்கற்கள் நடக்கிறத ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறாரு. இந்த இரவு பூரா பயமாக இருக்குது, திருடர்கள் சுற்றி அலைகிறாங்க. எல்லாருக்கும் இரவு வந்துட்டால் பயமாகுது, திருட்டு மற்ற உயிரினங்கள் நாடி தொந்தரவு. ஆனால் அந்த விடிய கற்கள் வந்தவுடனே எல்லாருக்கும் கொஞ்சம் தைரியம் வருது. என்ன காரணம்னா, இந்த திருடர்கள் கொடிய ஜந்துக்கள் இந்த உயிரினங்கள்லாம் அதாவது ஓடிப்போகுது. அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த விடிய கற்கள்லே ஓடி ஒளிஞ்சிருது. அதே மாதிரி சூரியன் உதித்தவுடனே எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த உதாரணத்தை சொல்லி மகாபிரபு சொல்கிறாரு, பகவானோட ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்ல ஆரம்பித்தவுடனே நம்மகிட்ட உள்ள வேண்டாத அனர்த்தங்களும் துன்பங்களும் கலியோட கேடுகளும் தானாக நீங்கும். இதுதான் மொதல் அடையாளம். எப்படி திருடர்லாம் சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே அந்த விடிய கற்கள்லே காணாமல் போயிடுறாங்களோ, அதே மாதிரி நம்மகிட்ட உள்ள கலங்கங்களும் குறைபாடுகளும் கவலைகளும் சங்கடங்களும் சஞ்சலங்களும் எல்லாமே பகவானோட கருணையான தூய பக்தி வர்றதுக்கு முன்னாடியே காணாமல் போயிடும். அதான் அடையாளம். நம்மகிட்ட பக்தி வருது, டெவலப் ஆகிட்டு இருக்கோம், நம்ம கிருஷ்ணா கான்சியஸில் முன்னேறிட்டு இருக்கோன்னு தோணணும்னா அதை நம்ம உறுதிப்படுத்துக்கிறதுக்கு இந்த பால்மானி சொல்கிறோம்ல, பாலில் போட்டு எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பார்க்குறதுக்கு, பால் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க முடியப்பா, தண்ணி எவ்வளோ இருக்கு. அந்த மாதிரி நம்முடைய பக்தியில் வந்து நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோன்ற மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம நாமம் சொல்லி இதும்போது நம்மகிட்ட வந்து எவ்வளோ குறைபாடுகள் நீங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சூரியன் உதிக்கிறதுன்றது தூய பக்தி வாரது. தூய பக்தி வந்துட்டா சூரியன் உதிச்சோன்னு இந்த திருடங்கெல்லாம் யாருமே கிடையாது, எல்லாம் காணாமல் போயிட்டாங்க. நம்மகிட்ட உள்ள அத்தனை குறைபாடுகளும் காணாமல் போயிடு. கலியோட கேடுகள் ஒரு அதுலேயும் ஒரு பங்கு, கலியோட கேடுகள் நம்ம மனசில் உள்ள சஞ்சலங்க கவலை துக்கம் எல்லாம் காணாமல் போயிடு. எது ஒன்றே ஒன்று மிஞ்சி இருக்கு, என்னென்னா கிருஷ்ண பக்தி, தூய பக்தி. ஆனாடி சூரிய உச்சோனே அவங்கவுங்க காரியத்தை செய்கிறதுக்கு மகாபிரபுங்க என்ன சொல்கிறாருன்னா, இந்த தூய பக்தி நில அன்னைக்கு ஒரு மாதாஜி கேட்டாங்க, சுத்தநாமம் நம்ம அடைகிறது எப்படின்னு ஒரு கேள்வி. சுத்தநாமம்னா அந்த நிலையில் வந்து இந்த கவலை எதுவுமே இருக்காது. பகவானோட பக்தி சேவை, பகவான் நினைவு, பக்தர்களுக்கு சேவை, இதுதான் 100க்கு 100. யாரும் காலையில் விடிஞ்சவனே அந்த கொடிய சந்துக்கள்லாம் எங்கே போச்சு, ஜீவன்லாம் எங்கே போச்சு, திட எங்கே போனால் யாரும் கவலைப்படலை, ஏன்னா எல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. அதே மாதிரி நம்மகிட்டையும் பக்தி, தூய பக்தி வந்துட்டால் வர்ற நிலைக்கு அட்வான்ஸ்மெண்ட் பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த அனர்த்தங்கள்லாம் நீங்கிறது, கவலைகள் நீங்கிறது, கலியோட கேடுகள் நீங்கிறது, போட்டி போகாமல் சண்டை சச்சரவுலாம் நீங்கிறதெல்லாம் பார்த்து நம்ம முன்னேறிட்டு இருக்கோம்னு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இதுதான் மெஷர்மெண்ட்டு. நம்மகிட்ட மனசு எவ்வளோ சஞ்சலமாகுது, மனசு எவ்வளோ கவலைப்படுது, நம்மகிட்ட குறைபாடுகள் அனர்த்தங்கள் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் கலியோட கேடுகள் நம்ம 12ஆம் காண்டத்தில் இருக்க ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதில் நம்ம எத்தனை இருக்குது, எத்தனை நம்மகிட்ட பாக்கி இருக்குது, எத்தனை போயிருக்கு. அது நாடி கலியோட கேடு வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இவ்வளோ நான் உதாரணம் சொல்கிறது எதுக்குன்னா, சைதன்ய மகாபிரபு சொல்லும்போது இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லும்போது கலியோட கேடுகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அது பெரிய கன்சர்ன் கிடையாது, அது பை ப்ராடக்ட், அது துணை உற்பத்தி பொருள். உண்மையான பக்தி வந்து வர்றது தான் ஹரிநாமத்தோட மகிமை. அந்த பக்தியில் பகவான் நாமத்தை சொல்லும்போது தூய பக்தி வரும்போது எல்லா ஜீவனும் வந்து வேறு கவலையே இல்லாமல் பகவான் பக்தியில் ஈடுபடும். ஆனாலும் நம்ம இந்த ஹரிநாமத்து நாடி கலி கடுன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது, ஏன்னா
ஆரம்ப நிலையில் நம்ம இருக்கிற பக்தர்கள் வந்து ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட நம்மளால தாங்கிக்க முடியல, நான் பகவான் நாமத்தை சொல்கிறேன் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க எல்லாரும் மறந்து போகிறது, நான் பகவான் நாமத்தை சொல்கிறேன் ஆனால் இப்போவே நான் எவ்வளோ குறைபாடோடு இருக்கேன், நான் பகவான் நாமத்தை சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ குறைபாடோடு இருந்தேன், நான் அந்த குறைபாடுக்கு நான் எவ்வளவோ அனுபவிக்கணும், ஆனால் கிருஷ்ணன் கருணை நாடி கொஞ்சமாக கொடுத்துருக்காரு அந்த நினைவு வரல. இன்றைக்கும் கிருஷ்ணன் எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காருன்னு நினைக்கல, எவ்வளவு குறைபாடு தான் நினைக்கிறோம். ஒரு சிறிய கதை வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி பக்தியில் பக்குவப்பட்டவங்க பகவான் கொடுக்குற துன்பத்தை எடுத்துக்கிறதுக்கும் பக்குவப்படாதவங்க எடுத்துக்கிறதுக்கும் வித்தியாசம். ரெண்டு நண்பர்கள் வந்து கோயில் போகிறாங்க, ஒருத்தருக்கு நம்பிக்கை கிடையாது இன்னொருத்தர் நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கிறவங்க நான் கோயிலில் போய் பகவானை கும்பிட்டு வரேன்னு போகிறேன், இன்னொருத்தர் நான் வெளியே நின்றுக்கிறேன்ட்டார். உள்ளே போன ஒரு காலில் லேசாக அடிபட்டு காயத்தோடு வெளியே வர்றார், கோயில் கும்பிட்டு வந்தார். வெளியே நின்றவருக்கு ஒரு 100 ரூபா கிடைக்குது. உடனே இந்த வெளியே இருக்கிறவர் அந்த உள்ளே போன கோயில் போன நண்பர்கிட்ட கேட்குறாரு, நீ கோயிலில் போய் கும்பிட்டு என்ன பண்ணுறது, காலை அடிபட்டு வந்திருக்க, ஆனால் நான் வெளியே இருந்தேன், 100 ரூபா எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டுட்டு இருந்த பக்கத்தில் இருந்த ஒரு சாது ஒருத்தர், அவர் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சவர், அவர் சொல்கிறார், ரெண்டு பேரும் கூப்பிட்டு இந்த வெளியே நின்றுட்டு இருந்தவர் சொல்கிறாரு, நீ முட்டாளு, நீ உள்ளே போயிருந்தேன்னா உனக்கு 1 கோடி ரூபா கிடச்சிருக்கும், நீ வெளியே நின்னானே 100 ரூபா தான் கிடச்சிருக்கு. அந்த உள்ளே போய் நான் போகாமல் அவர் அடிபட்டு வந்தவர் வெளியே நின்றுருந்தானே அவர் இறந்து போயிருப்பார், உள்ளே போனாடி காலடி ஓடத்திற்கு வந்துட்டு. பக்தர் வந்து எனக்கு நான் எவ்வளவோ துன்பத்துக்கு தகுதி உள்ளவன் ஆனால் எனக்கு வந்திருக்க சுலபம், சுருக்கமாக பகவான் வந்து டோக்கனாக கொடுத்துருக்காரு, டோக்கன் அடையாளமாக கொடுத்துருக்காரு, அவ்வளோதான் நீங்கள் செஞ்ச தப்புக்கு அடையாளமாக கொடுத்துருக்காரு, எவ்வளோ நான் துன்பத்துக்கு ஆளாகணும் எனக்கு பகவான் எனக்கு அடையாளமாக கொடுத்துருக்காரு. அதனாடி நம்ம அதை எடுத்துக்கிற மனநிலையும் பக்தியில் பக்குவப்படணும். அதனாடி பக்தர்கள் வந்து பகவான் நாம சொல்லும்போது நம்முடைய குறைபாடுகளையும் நம்ம சிந்தித்தோம்னா அப்படி. ஆனால் களி வந்து நம்மகிட்ட வந்து கூடிய மட்டும் நம்ம வந்து குறைபாடுகளுக்கு தவிர்த்துட்டு இருக்கோம், இன்னும் இந்த களியை கெடுன்றதை வந்து நமக்கு நம்பிக்கை இல்லைனாலும் நம்ம கண்கூட பார்க்குறோம், பக்தர்கள் ஒரு முன்னேற்றம் தெரியுது நம்மளோட குறைபாடுகள். இதுதான் விதி சோடசக நாம் களி கல்மஷ நாசனம். இந்த பன்னாறு வார்த்தை வந்து மந்திரம் வந்து கலியோட கேடுகளை நீக்குன்னு உபனிஷத் சொல்லுது. ஆனால் தூய பக்தியில் இந்த பன்னாறு வார்த்தை மந்திரம் வந்து பக்தியை தரும், இந்த கேடுகள் நீங்கிறெல்லாம் ஆட்டோமேட்டிக். அதே மாதிரி இந்த கலியுகத்தில் ஹரிநாமத்தை தவிர வேறு வழியும் இல்லைன்னு சொல்லியிருக்கு புருகநாரதேவன், எல்லாம் சாஸ்திரம் நிறையா சொல்லுது. நம்ம வந்து பகவான் நாமத்தை வந்து சொல்கிற நாடி களியோட எல்லா கேடுகளும் ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த மொதல் பகுதியில் வந்து களி நாமம் வந்து எல்லாத்தையும் இருக்குது. அப்போ நம்ம இன்னொரு கேள்வி வந்து நம்ம பக்தர்களுக்கு அடிக்கடி வர்றது, நம்ம நிறையா தெய்வங்களை வழிபடுறோமே நிறையா நாமம் சொல்கிறோமே இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்கிறது. உண்மையிலேயே வந்து பகவத்கீதையில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கும், யார் வந்து கொஞ்சம் அறிவு கம்மியாக இருக்க ஞானம் அவங்க வந்து யாருக்கு ஜடாசை அதிகமாக இருக்கிறனாடி அவங்களோட இதயம் பூரா உலகாசையில் முங்கி இருக்காங்களோ அவங்க வந்து மற்ற தேவர்களை சரணடைகிறாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட அந்த தேவர்களுக்குள்ள வழிபாடுகளையும் அவங்க செய்கிறாங்க, அந்த பலன் அடைகிறக்க வேண்டி உலக பலங்கள் அடைகிற காண்டி. கிருஷ்ணன் வந்து தூய பக்தியில் இருக்கிறவங்க அந்த மாதிரி போகிறதா சொல்லலை. அப்போ கிருஷ்ணரும் சொல்லியிருக்காரு, அகாம சர்வகாம மோக்ஷகாம உதாரதி திவ்ரேனா பக்தி யோகனா ஜெயத புருஷம். அவரும் சொல்கிறார், அகாம ஆசையெல்லாம் வந்தார், சர்வகாம சர்வாசை நிறமி இருந்தாலும் சரி மோக்ஷகாம மோட்சத்தில் ஆசை இருந்தார், திவ்ரேனா உறுதியான பக்தி யோகன பக்தியில் யஜதே புருஷன் பரம்புருஷனை வழிபடணும்னு சொல்கிறார். பாதம் சொல்லுது. அப்போ ஏன்
பகவானை வழிபடக்கூடாது. ஏன் பகவான் அதே நாமம் சொல்லி ஏன் வழிபடக்கூடாது? வித்தியாசம் வந்து தேவர்கள் வேகமாக பலம் தந்துடுவாங்க. வாழ்க்கையில் சொல்லியிருக்காரு, வேகமாக பலம் கொடுத்துருவாங்க. ஆனால் அது நல்லதாக கெட்டதான்னு, தன்னுடைய பக்தனுக்கு நல்லதாக கெட்டதான்னு அவங்க யோசிக்க மாட்டாங்க. ராவணன் சிவன்ட்ட வர வாங்கினாரு, விநாயகசிபு பிரம்மாட்ட வரம் வாங்கினார், பஸ்மாசுரன் சிவன்ட்ட வரம் வாங்கினார். அது அவங்களுக்கே கேடா போகுது, தகுதி இல்லாதவங்களுக்கு கொடுத்து வரம். ஆனாடி பௌத்தியில் சொல்லும்போது பக்தியில் பக்குவப்படாமல் உலகாச கிருதஞானா காமை தைதர் கிருதஞானா, உலகாசைனாடி நிரம்பி புத்தி மழுங்கினவங்க இந்த மாதிரி பிரபந்திய அந்நிய தேவரம் மற்ற தேவர்கிட்ட சரணடைஞ்சு வழிபாடு செய்கிறாங்க. ஆத பவான் என்ன சொல்கிறாரு, சரி கருணை நாடி அவர் இதயத்தில் உட்காந்து அவங்களுக்கு அந்த இதை நிறைவேற்றி வைக்கிறேன்றார். அவங்கள பரமாத்மாவாக வந்துட்டு அவங்க ஒரு குறிப்பிட்ட தேவரை வழிபடணும் போது அவங்களுக்கு அந்த நம்பிக்கையை உருவாக்கி அந்த அவங்கள வழிபறக்க சொல்கிறேன். ஏன்னா சாஸ்திரங்கள் அதுக்குரிய வழிமுறைகளையும் கொடுத்துருக்க எல்லா தேவர்களுக்கும் வழிபாடு. காரணம் வந்து நம்முடைய தர்மம் வந்து சனாதன தர்மம்னு பேர். சனாதனா எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது, நிறைச்சி நிற்கக்கூடியது. நம்முடைய காலுக்கு தகுந்த சூவுக்கு தகுந்த மாதிரி காலை விட்டுற மதம் இல்லை, காலுக்கு தகுந்த மாதிரி சூ தர்றது. அதனாடி பக்குவப்படாமல் நிறைய ஆசாவாசங்கள் நிரம்பினவங்களுக்கு இம்மிடியட்டாக பகவான்கிட்ட வர முடியாதவங்களுக்கு இந்த வேதங்கள் வந்து கர்மகாண்ட முறைகளை சொல்லியிருக்கு. நிறையா வந்து எப்படி வழிபாடு செய்கிறது, எப்படி பக்குவத்தில் பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு வழிமுறை. ஆனால் அது பெஸ்ட்டு கிடையாது. பெஸ்ட்டு வந்து இந்த வழிபாடு பகவான் நாம சொல்கிறது. அந்த வழிபாட்டிலையும் உலக பலனை எதிர்பார்க்குற சோழசக நானே நாம்னா கலிக்கல் மிஷன் கலிக்கேடுன்றதெல்லாம் பை ப்ராடக்ட். மெயின் வந்து தூய பக்தி. இது பூராமே வந்து கிருஷ்ணர் சொல்கிறார், தேவர்கள் கொடுக்குறதும் நான் தான் என் மூலமாக தான் கொடுக்குறேன்றார். பௌத்தியில் அவங்க வந்து நம்பிக்கையோடு வழிபாடு செய்கிறாங்க இந்த பக்தர்கள் தேவர்களை, அவங்களோட விருப்பத்தை நிறைவேறுது. ஆனால் உண்மையில் வந்து நான் தான் அந்த இதை அவங்களுக்கு கொடுக்குறேன். லபதே தத காமான் மயையேவ விகிதான் ஹீதான், நான் தான் கொடுக்குறேன்றார். இது பூரா வந்து தெரிஞ்ச நாடி பக்தர்கள் வந்து மிக தெளிவாக வந்து பகவான்கிட்ட வழிபட்டு சொல்லலாம். அந்த நாமம் ஒன்றே போகணும். நிறையா பேருக்கு வரக்கூடிய சந்தேகம், நிறையா நாமம் சொல்லணுமா, நிறையா இது கண்டிப்பாக வந்து பகவானோட நாமத்தில் எல்லாமே பதிஞ்சிருக்கு. நானா அகாரி பகுதா நிஜ சர்வசக்தி, சர்வசக்தி நிஜ சர்வசக்தி பொய் கிடையாது, நிஜ சர்வசக்தி நாம் நாம் அகாரி எல்லா நாமில் எல் நாம பகவான் நாமத்தில் எல்லாம் அடங்கியிருக்கு. அதனால நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த ஒரு நாமமே பகவான் எல்லா சக்தியும் கொடுத்துரும், நமக்கு வேண்டிய எல்லா பலனையும் அது கொடுத்துரும். சர்வசக்தியும் பொதிஞ்சிருக்க நாடி. இன்னும் தனியாக அது ஒரு பாட்டு இருக்குது, குழந்தரும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் அனந்தரன் சொல்லி கண்டு கொண்டே நாராயணன் நாம் எல்லாம் தரும், எல்லாம் தரும். அதான் இந்த சுலோகத்தோட குழந்தரும். அதனாடி எந்த இது தராதுன்னு சொல் பகவான் நாம் எல்லாத்தையும் தருது. அதனாடி கரியோட நாம கெடுறது வந்து ஒரு பை ப்ராடக்ட் தான். இதை வந்து நம்ம வந்து தமிழ் வேதம்னு சொல்லக்கூடிய ஆழ்வார் பாடல்களில் இதை சொல்லியிருக்காரு. இந்த பாட்டு ரொம்ப அதிக ஃபேமஸானது. பொலிக 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 போயிற்று வள்ளுவர் சாபம், நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை, கலியும் கெடும் கண்டுகொள்மீன் கடல்வண்ணன் பூதங்கள் மண்மையில் மலிய புகுந்து இசை பாடி ஆடி ஒளிதர கண்டோம். கலியும் கெடும், களி கெட்டுப்போம். எப்படின்னா இந்த பொலிக பொலிகன்னா வாழ்க வாழ்க, உயிர்களுக்குள்ள சாபம்லாம் போயிடுச்சு, நரகம் இல்லாமல் போச்சான், நரகம் நைந்து நலிந்ததான். ஏன்னா யமனுக்கு வேலை ஒன்றும் இல்லாமல் போச்சான், களியும் கெட்டு போச்சான், களியும் இல்லாமல் போச்சான். காரணம் என்னன்னா
இந்த கடல் நிற கண்ணன் கண்ணனோட அடியார்கள் வந்து இந்த பூமியில் எங்கே அவதரித்து ஆடி பாடுறத பாருங்க. அது நாடி போச்சான், களி கெட்டு போச்சான், எவனுக்கு வேலை இல்லையா, நரகம் இல்லையா. ஏன்னா நான் எமனுக்கு வேலைன்னா நரகத்துக்கும் எமனுக்கும் வேலை எப்படின்னா பாவங்கள் செய்கிறவங்க எல்லாமே பக்தர்கள் பூமியில் அவதரித்து ஆடி பாடுற நாடி இந்த பயம் இல்லைன்னு சொல்கிறார். அடுத்தது வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாரா, கண்ணுக்கு இனியன கண்டோ, என்ன கண்ணுக்கு இனியது என்ன பார்த்தான்னா, தொண்டர்கள் எல்லாரும் வாங்க, தொழுது நின்று ஆனந்தத்தில் ஆர்ப்பரியுங்கள். ஏன்னா துளசி மாலை அணிந்த மாதவனின் அடியார்கள் இந்த மண்மேல் பண்கள் பாடி நின்று ஆடி எங்கும் பறந்து திரிகின்றனர். மாதவனோட எந்த மாதவன், துளசி மாலை அணிந்த மாதவனோட அடியார்கள் பக்தர்கள் இந்த பூமி மேலே பண்கள்னா பாடல் பாடி பறந்து தெரியாங்க. எங்கே பறந்து ஆனாடி கண்ணுக்கு இனியதாக இருக்காது பக்தர்கள். ஏன்னா வந்து எல்லோரும் தொழுதுண்டு ஆர்ப்பரிங்க, வந்து பாருங்கள், இந்த பக்தர்கள் வந்து ஆடி பாடி எங்கே பறந்து நிற்கிறத பாருங்கன்ற கலியோட கேடுனுங்கிற மாதிரி. அடுத்து திரியும் கலியுகம், கலி திரியும்னா கலியுகம் போயிடுச்சான். தேவர்களும் இங்கு பறந்து புகுந்தனர், தேவர்கள்லாம் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. சத்தியுகம் பறந்துருச்சான், பேரின்ப பெருவெல்லாம் பெருகுதான். ஏன் காரணம் என்ன, கரிய முகில்வண்ணன் கடல்வண்ணன் கண்ணனின் அடியார்கள் மண்மேல் புகுந்து இசைப்பாடி எங்கும் இடம் பிடித்தனர். எங்கும் இடம் பிடித்தனரா, அந்நாடி இந்த பூமியில் எங்கே பார்த்தாலும் பக்தர்கள் ஆடி பாடி இடம் பிடிக்கிற நாடி. அந்த கலியுகம் போயிடுச்சான், தேவர்கள் இங்கே வந்து சேர்ந்துட்டாங்களாம். ஏன்னா தேவலோகம் மாதிரி ஆயிடுச்சு, சத்தியோகம் பறந்துருச்சான், எங்கே பார்த்தாலும் பேரின்பமாக இருக்கு. ஆக்சுவலாக அல்வார் வந்து கலி கிருஷ்ணர் போய் சில நாட்களில் 41 நாள் இன்னமும் அவதாரம் பண்ணுறாரு, கலியுகம் ஆரம்பித்து 41 நாள். ஆனாடி அவர் வந்து கலியுகத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருக்கார். கலியுகத்து நிறைய ஆழ்வார் அவதார் அம்மாழ்வார் கலியுகத்தில் வந்து இந்த பகவான் பக்தர்கள் ஆடி பாடுறதுனாடி எவ்வளவு ஒரு சந்தோஷம். களி போயிடும்ன்றாரு, நரகம் இருக்காதுன்றாரு, எல்லா கேடும் போயிடும், பேரன்ப பெருவெல்லாம் பெருகுது, சத்தியுகமே வந்துருச்சுன்றார். 4 யுகங்களில் சத்தியுகம் எல்லா கட்டுப்பாடும் ஒழுக்கமும் நிரம்பினது ஆனந்தமானது, அந்த யுகம் வந்துருச்சுன்றாரு. அடுத்து மித்த எல்லா குழப்பம் வந்துச்சுனாலும் கண்ணன் அடியார்கள் ஆடிப்பாட மற்ற கொள்கையெல்லாம் மறையுதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா நிறையா வழிபாட்டு முறைகள் வழிபாட்டுமுறைகள்லாம் இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் வந்து கண்ணனோட நாம பாடி ஆடையில் அதெல்லாம் களை எடுக்கப்படுது. பெருங்கடல் மேல் பள்ளி கொண்ட பெருமாளின் அடியார்கள் கிடந்தும் இறந்தும் எழுதும் கீதம் பளபள பாடி நடந்தும் பறந்தும் ஆடியும் நாடகம் செய்கின்றனரே. பக்தர்கள் என்னென்ன செய்கிறாங்கன்னு சொல்கிறார், சும்மா பஜன் ஜபம் இல்லைன்றாரு. கிடந்தும் இறந்தும் எழுந்தும் கீதம் பளபள பாடி நடந்தும், நடக்கிற மட்டும் இல்லை பறந்தும் ஆடியும் நாடகம் செய்கின்றன. அது நாடி மற்றதெல்லாம் காணாமல் போயிடுச்சு. ஏன்னா அது மனதுக்கு இனிமையாக இருக்குது, பலன் கை மேலே கிடைக்குது. பகவான் நாமம் சொல்கிறோம், பலன் கை மேலே கிடைக்குது. நம்முடைய சண்டை சச்சரவு குறையுது, மனம் கட்டுப்பாட்டுக்கு வருது. ஆனாடி ஆட்டோமேட்டிக்காக மற்ற இதெல்லாம் வந்து மாறி போகுது. அடுத்தது வந்து இந்த பைந்தனோட அடியார்கள்லாம் மாயத்தினால எங்கு நிறைஞ்சு காணப்படுறாங்க. ஆழ்வார் சொல்கிறாரு, அவர்கள் செயலிலே என்ன கண்ணுக்கு ஒரே காட்சி, அது பார்த்தா போதும். இந்த ஆழ்வார் பக்தர்கள் அடியாரோட பக்தர்கள் வந்து எங்கே வைகுண்ட பெருமாளோட அடியார்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க, அது கண்ணுக்கு காட்சி. வேறு எதுவும் வேண்டாம் எனக்கு, வேறு ஐயம் எதுவும் வேண்டாம். யாராவது அறக்கிற அசுரர்கள்லாம் யாராவது இங்கே இருந்தீங்கன்னா, பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு உயும் வழி ஒன்றும் இல்லை. ஆனாடி என்ன செய்யணுமா, காலம் மாறும்,
நீங்களாம் அங்கே போயிருங்க நாடு கவனமாக இருங்கன்னு சொல்லுவோம். இந்த ஆழ்வார் சொல்ற சொன்னோடனே எனக்கு பிரபாதில் இதில் ஞாபகம், இந்த வைகுண்டன் அடியார்கள் மாயத்தினால் எங்கும் நிறைந்து காணப்படுகிறார்கள். அதாவது வைகுண்டன் பூதங்களே ஆய் மாயத்தினால் எங்கும் மன்னி எங்கனால் பறந்துருக்காங்கன்னு சொல்கிறப்ப பிரபாதா வந்து அந்த 68-69 பீக் டைம் 70 அவர் கிருஷ்ணன் அமெரிக்காவில் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு நிருபர் வந்து கேட்குறாரு பிரபாதாட்ட, பிரபாதா உங்கள் சீடர்கள் ஒரு 10 லட்சம் பேர் இருப்பாங்களா அவர் அப்படின்னு. பிரபாதா ஆக்சுவலாக மொத்தமே நம்ம அந்த சீடர்கள் ஒரு 5000-4000 தான் தேர்வாங்க. ஆனால் அவர் கேட்டது வந்து லட்சக்கணக்கில் கேட்குறாரு, 10 லட்சம் ஏதோ லட்சக்கணக்கில் கேட்குறாரு. பிரபாதா சிரிச்சுட்டே ஒன்றும் பதில் சொல்ல. அவர் கேட்டதுக்கு காரணம் ஏன் இப்படி கேட்குறான்னு கேட்டால், ஏர்போர்ட்டில் பார்த்தா நிற்கிறாங்க, ரோட்டில் பார்த்தா நிற்கிறாங்க, அங்கே பார்த்தா இருக்காங்க, இங்கே பார்த்தா அவங்க இல்லாத இடமே இல்லையே, எங்கே பார்த்தாலும் நிற்கிறாங்களே பக்தர்கள் வந்து. பிரபாதர் சார் அவர் போனப்பறம் சார் நம்ம எண்ணிக்கை கம்மி ஆனும், பகவான் பிரசன்ஸ் இருக்கிற நாடி பக்தர்கள் எண்ணிக்கை பெருசாக தெரியும். அந்த ஆழ்வார் சொன்னா அது யாவது எங்கு நிறைந்து காணப்படுகிறாங்களாம் பக்தர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாரு. பக்தர்கள் வந்து அதனால் இன்னைக்கும் நம்முடைய பக்தர்கள் வந்து எண்ணிக்கை பெரிய அளவுலனாலும் அவங்க இருக்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு எங்கு பறந்து இருக்கிற மாதிரி அவங்க செயலுக்கு காரணம் வந்து நம்ம காரணம் இல்லை, பகவான் எம்பவர் நமக்கு சக்தி ஊற்றுறாரு. பகவான் சக்தி ஊற்றுற நாடி, பகவான் கூட இருக்கிற நாடி நம்ம எங்கேயும் காணப்படும். இந்த ஆழ்வார் பாடலில் வந்து அது ஞாபகத்துக்கு வந்தது. அடுத்து ஆழ்வார் வந்து அவரோட பாடலில் அதே பத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உலக சுகம் விரும்பினாலும் நீங்கள் வந்து அந்த பகவானோட கீதம் பாடி ஆடும் அவனை அடியார்களை அணுகி தொழுது உய்வீராக. நீங்கள் நேராக பகவான்கிட்ட வந்து அணுக முடியலைனாலும் உங்களுக்கு வேண்டியது நிறைவேறக்கு அவங்க அடியார்களை அணுகி தொழுது உய்வீராகன்றார். அதனால் நீங்கள் வந்து உயிர் ஒன்றும் வியாதி பகை பசி தீயன எல்லாவற்றையும் இவ்வுலகிலிருந்து அழித்து நிறுத்தும் சுதர்சன சக்கரம் ஏந்திய பகவானின் பக்தர்கள் வந்திருக்கின்றனர். நன்கு இசைபாடியும் துல்லிய ஆடியும் உலகம் முழுவதும் அவர்கள் பறந்து திரிகின்றனர். பிரபாதா தான் இதை நிரூபித்தார், உலகம் முழுவதும் பக்தர்கள் பறந்து திரிய நிலையை உண்டாக்குனார். ஆனாடி உலக சுரும்பும் விரும்பும் உலக சுகம் விரும்பும் தொண்டர்களே, சிந்தையை ஒருமைப்படுத்துங்கள், அவர்களை சென்று தொழுது ஓய்வடையும். ஓய்வடைங்கன்னா பக்குவமடையும். வேற நம்ம நாடி முடியலைனாலும் அந்த பக்தர்கள் வழியில் பின்பற்ற பிரபாதா சொன்னால் வேட்டி மணி எப்படிங்க நான் கொண்டு போய் சேர்க்குறேன்றார். பிரபாதா சொன்ன வழி ஆ நாமம் பிரசாதம் அவ்வளோதான், முயற்சி பண்ணுவோம். இதைத்தான் ஆழ்வாரும் சொல்கிறாரு. இங்கே வந்து அவங்க தொண்டர் எப்படி இசைவாடி துள்ளி ஆடி உலகம் முழுதும் பறந்து தெரியும் அவங்கள போய் நீங்கள் சரணடைங்கன்னு சொல்கிறாரு. அடுத்து நம்ம பகவத்கீதையில் சொன்ன மாதிரி எல்லா கண்ணனல்லால் தெய்வம் இல்லை எல்லாம் அவனுக்கு அண்ணாடி கண்ணன் வந்து எல்லா தெய்வங்களும் கண்ணன்ட்டு அடக்கணும்னு சொல்கிறாரு. அகம் ஆதிர்கி தேவானா, எல்லா தெய்வங்களுக்கும் ஆதி தெய்வம் நானு பகவத்கீதையில் சொல்கிறாரு. பாகவதமும் வேருக்கு நீர் ஊற்றுனா எல்லா மரத்தோட எல்லா பலங்களும் பலன் பெறுது, வயிற்றுக்கு சாப்பாடு கொடுத்தா உடலோட அத்தனை அங்கங்களும் பலம் பெறுது. அதே மாதிரி பகவான் கண்ணனை வழிபடக்கூடியவங்க எல்லா தேவர்களுக்கும் எல்லாருக்கும் நல்லது செய்கிறாங்க. தேவ ரிஷி பூத பித்ரு நிருநாம் ஆத்தா தேவர்களுக்கு ரிஷிகளுக்கு எல்லா உயிரினங்களுக்கும் தேவரி பித்ரு மோதாதே நிருணாம் மனுஷர்களுக்கு ஆப்தா உற்றார் உறவினர்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செஞ்சிடறாங்க.
எல்லாரும் பலன் அடைகிறாங்க. நம்ம வந்து ஒவ்வொருத்தரையாக தனித்தனியாக வழிபட தேவையில்லை, எல்லாருக்கும் அந்த பலன் சேருது. நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் பூராத்தையும் பகவான் நிறைவேற்றுறாரு. அதனால் மிக சுலபமான வழி நம்ம பகவான் கிருஷ்ணரை வழிபடும்போது எல்லாரும் பலன் அடைகிறோம். திரும்பவும் அதே மாதிரி சார், கீதங்கள் பாடி பாலும் மிக்காரே தொழுது வைவர், மிக்கான பெரியவங்களை. அவங்க வந்து பகவான் தான் எல்லா தேவர்களையும் அடிவடுக்க வைத்து மக்களை வந்து அந்த வழிபாடுகளுக்கும் நிலைநிறுத்தினார். ஆனால் அந்த திருமால் வந்து சிறுவச்சக்குரிய திருமால் வந்து அவருடைய கீதங்களை பாடி வெறுப்பின்றி வாழும் இவ்வுலகில் அவனுடைய அடியார்களை தொழுது உய்வடைவர். அவங்க அடியார்களை வந்து இந்த பின்னாடி வரக்கூடிய நாலஞ்சு ஸ்லோகங்களில் அடியார் வந்து சுலபமாக அணுகி முன்னேற்றத்துக்கு வழி பாருங்கன்னு சொல்கிறாரு. அடுத்து பாசுரங்களால் அச்சுதனை தொழும் அடியாரை தொழுது உய்மை. வேதங்களில் கூறப்பட்ட புனிதமான பாசுரங்களை விதிபலியாமல் நாவிற்கொண்டு பாடக்கூடியவன். ஏன்னா நான் வேத சாஸ்திரங்களையும் மந்திரங்களையும் பாசுரங்களையும் நாமத்தையும் பாடக்கூடியவனும் பூவும் நறுமண புகையும் விளக்கும் சந்தனமும் நீரும் கொண்டு சிந்தை மாறாமல் அச்சுதனை தொழும் அடியார்களும் முனிவர்களும் மிக்கதாயிற்று இந்த உலகம். அவங்கள அணுகி நீங்கள் முன்னேறுங்க அப்படின்றார். ஏன்னா இது சுலபம், அந்த ஸ்லோகம் போகிறான். நீங்கள் பகவானை நேராக அணுக முடியலனாலும் பக்தர்கள் அணுகுங்கன்னு சொல்கிறார். தேவர்கள் எல்லா தேவர்களும் ஒன்று கூடி அமரர் கூட்டம் ஒன்று கூடி பகவான சரணடைந்ததால் உலகள்தோறும் மிக்க பறந்து விழுந்து சுகங்கள் அடைந்தான். அவங்களெலாம் சுகம் அடைஞ்சது பகவானை வழிபடுற நாடி. அதனாடி நீங்களும் வாரே பகவானை தொழுவீங்களாங்க. கலிகம் ஒன்றும் இல்லையே, கலிகம் இல்லாமல் போயிடும்ன்றார். எந்த கஷ்டமும் இல்லைங்க சொல்லி இந்த பாடல் பத்தும் மாசம் இருக்கும், எல்லா குறைபாடும் நீக்கும். ஆனால் கலியுகம் ஒன்றும் இன்றி கலி தன் அடியார்க்கு கலியுகம் ஒன்றில்லாமல் அருள் செய்யும் மூர்த்தியான மாயப்பிரான் கண்ணன் தன்னை இந்த பற்றி இந்த பாடின அந்த பாடல் வந்து உள்ளத்துக்குள் வருவதற்கும் குறைபாடு மாசு வருமேனு சொல்கிறது. சுருக்கமாக வந்து நம்ம வந்து பகவானோட நாம வந்து மிக சுலபமாக எல்லா குறைபாடுகளும் நீக்கக்கூடியது. முதல் ஸ்லோகத்தில் வந்து கலியோட கேடு நினைக்கும், ஆனால் அது சைட் எஃபெக்ட் பை ப்ராடக்ட். அடுத்து வரக்கூடியது நம்ம பகவானை நேரடியாக வழிபட முடியலைனாலும் பகவானை அடியார்களை தொழுதாக சொல்கிறாரு. அடுத்து அதுவும் முதலாக தேவர்கள் முதற்கொண்டு எல்லாரும் பகவான்கிட்ட சரணடைஞ்சு அடைஞ்ச பலனை நீங்களும் அடையலாம், அவங்கள அடைகிற நாடு நாடு. மிக முக்கியமாக சில சமயம் பக்தர்கள்ட்ட கேள்வியும் வருது, இந்த மாதிரி பகவானை வந்து நம்ம வந்து எப்படி வந்து பகவானை வந்து நம்ம வந்து வழிபடும்போது மற்ற தேவர்களை எப்படி வழிபடணும்? கண்டிப்பாக மற்ற தேவர்கள் சுரான்னு பேர். சுரனா அவங்க பக்தர்கள். சுராவுக்கு ஆப்போசிட் வந்து அசுரா. அசுரானா பக்தர் இல்லாதவங்கன்னு அர்த்தம். ஆனாடி அசுரர்கள்னு சொல்லுவோம். ஆனாடி அவங்களும் பக்தர்கள். ஆனாடி அவங்களையும் வழிபடலாம், அவங்கள்ட்ட பக்தி கேட்டு வழிபடலாம். அவங்ககிட்ட இதுவும் இல்லை, நான் பலத்தோட கிருஷ்ணமத்தில் இருக்கேன், காத்தியாயினி விரதம் கோபியர் இருந்தாங்க. காத்தாயினா துர்கா, பகவான் பக்தியை கேட்டும் பகவானை விரும்பியும் இருந்தாங்க. நம்ம விருந்தாவன் யாத்திரை போனப்போ அந்த கோகுலில் பார்த்தோம். அந்த ஒரு சிவன், அவரோட பேர் என்னன்னு மறந்துட்டேன், யசோதை வழிபடுற சிவனை. பிள்ளைகளுக்கு தொடர்ந்து தன்னுடைய கண்ணனுக்கு வந்து நிறையா வருது, ஒன்று சிவனை வழிபடுறாரு. அந்த மாதிரி அந்த சிவன் வந்து நல்ல அந்த யமுன கரையோரம் நல்ல அருமையான இடம், பிரசாதம் சாப்பிட்டாங்க எல்லாம். அந்த சிவன் பேர் சிந்தலேஸ்வர், சிந்தலேஸ்வர் மகாதேவ், சிந்தலேஸ்வர் மகாதேவ். சிந்தலம்னா கஷ்டங்கள், சிந்தலேஸ்வரன் கஷ்டங்கள்லாம் நீக்கிற மகாதேவன் சொல்லி அதை வந்து யசோத ஸ்பெஷலாக வழிபட்ட சிந்தலேஸ்வர் மகாதேவ். தன் பிள்ளைக்கு கஷ்டம் வருதுன்னு சொல்லிட்டு சிவன்ட்ட வேண்டாங்க. அதனாடி நம்ம பக்தர்கள் வந்து பகவான்கிட்ட வந்து தூய பக்தியை கேட்டு வழிபடலாம், தப்பு இல்லை. அந்த மாதிரி அவங்களும் சந்தோஷமாக தான் பண்ணுவாங்க. பகவான்கிட்ட பக்தி கொடுக்குறதுக்கும் வழிகாட்டுறதும் சுலபமாக மற்ற தேவர்களும் காட்டுவாங்க. அதே சமயம் நிறையா வழிபாடுகள் வந்து முறையானது சாஸ்திரிகளுக்கு உட்பட்டதான்னு பார்க்கணும்.
நம்ம நிறைய பேர் பண்ணக்கூடிய வழிபாடுகள் சாஸ்திர விதிக்கு இல்லைன்னா அப்பாற்பட்டிருந்தால் தவிர்க்கிறது நல்லது. முக்கியமாக குலதெய்வ வழிபாடு, நிறையா பேர் குலதெய்வ வழிபாடு வந்து தேவர்கள் வழிபாட்டில் கூட சேர்ந்ததில்ல, அதை விட கீழ்நிலையில் உள்ளது. ஏன்னா தேவர்கள் மற்றதெல்லாம் வந்து ஓரளவு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு, அவங்களாம் பக்தர்கள், சிலர் பூதகணங்கள், பிசாசுகள், மூதாதையர் அவங்க வழிபாடெலாம் சொல்லியிருக்கு. முன்னாடி அவங்கள நம்ம குறை சொல்கிறோம், அது தவறுன்னு இல்லை. அந்த வழிபாடெல்லாம் நம்ம செய்யலைனாலும் பகவான் வழிபாட்டில் எல்லாமே அடங்கிடுது. பாவலன் சொல்கிற மாதிரி தேவ ரிஷி பூதா ஆத்தா நிறுனா பித்ருக்கள் வழிபாடு அதில் அடங்கிடுது. முன்னாடி நம்ம பித்திருக்கள் வழிபாடு தனியாக, மூதாதையர் பித்ருனா மூதாதையர், அவங்க வழிபாடு நம்ம தனியாக செய்யலைனாலும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நம்ம சில விஷயங்கள் வந்து தேவர்கள் வழிபடலைனாலும் அவங்க வழிபாடும் பகவான் வழிபாட்டில் அடங்கிடுது. அதே மாதிரி தேவ ரிஷி பூதம், மற்ற உயிரினங்களோட பூதனும் மற்ற உயிரினங்கள், இப்போ பிசாச பூதம் எல்லா வழிபாடும் அதில் அடங்கிடுது. ஆனாடி தனித்தனியாக நம்ம வழிபடுறோம்னா 33 கோடி தேவர்கள் இருக்காங்க, அவ்வளோ பேர் நமக்கு வாழ்க்கையில் ரோல் இருக்குது. நம்ம மூதாதையர் கணக்கெடுத்தால் எத்தனை பிறவி எடுத்தோன்னு நம்ம யாருக்கு தெரியும், அவ்வளோ மூதாதையரையும் யார் வழிபட முடியும்? அதனாடி அவ்வளோத்தையும் நம்ம நாடு ப்ராக்டிக்கலாக செய்ய முடியாது. ஆனால் மிக சுலபமாக நம்ம செய்யக்கூடியது பகவானோட நாமம், அந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே எல்லாம் அடங்கும். ஹரே கிருஷ்ணா. சில கேள்விகள் இருக்கு, அது பதில் சொல்கிறேன். பகவானின் கருணை கிடைப்பது தெரிந்தும் ஏன் அதை ஆழமாக புரிந்து முழுமையாக செயல்பட முடியவில்லை? காரணம் வந்து பகவான் கருணை கிடைக்கிற தெரிஞ்சும், ஏன்னா நமக்கு வந்து பகவான் கருணை வந்து உடனே ஃபாஸ்ட்டாக கிடைக்காது, கொஞ்சம் சுலபமாக கொஞ்சம் ஸ்லோவாக கிடைக்கும், நமக்கு கொஞ்சம் பொறுமை கிடையாது, அதனால் அந்த நம்பிக்கை குறையுது. இல்லைன்னா நம்ம நினச்சலாம் நிறைவேறிச்சுன்னா ஏன் பகவானை விட்டு போகணும்? நம்ம வந்து பகவான் வந்து நம்முடைய பக்குவப்படுத்துறக்காக வேண்டி சில சமயம் டிலே பண்ணலாம், சமயத்தில் வந்து நம்முடைய பக்தியில் வந்து பக்குவப்படுத்துறக்காக வேண்டி நம்மளை கஷ்டத்துக்குள்ளாக்கலாம். அந்த டைமில் வந்து நம்ம கருணை வந்து பகவான் வந்து எப்போவுமே நம்ம விரும்புகிற மாதிரி தான் கருணை கொடுப்பாருன்னு அவசியம் இல்லை. பகவான் கருணை கொடுக்கும்போது அவர் விரும்பின மாதிரி கொடுக்கறது நல்லது. ஏன்னா பகவான்கிட்ட வந்து கிருஷ்ணா நீ ஓ விருப்பப்படி செய்யணும்னு சொல்கிறது சுலபம், ஆனால் நம்ம யா விருப்பப்படி செய்யணும்னு தான் பகவான்கிட்ட வேண்டும். அன்னாடி தான் பிரச்சனை. பகவான்கிட்ட எதுவுமே வேண்டக்கூடாது, வேணா வம்பு தான். ஏன்னா அதை வந்து ஒரு சின்ன வரலாறு, கபிதாஸோட வரலாறு சொல்லியிருக்கேன். கபிதாஸ் வந்து பெரிய பக்தர், அவர் வந்து கபிதாஸ் வந்து தினசரி ஒரு நூல் நெஞ்சு துணி விற்கிறவர், ரொம்ப நேர்மையானவர். ரொம்ப காலத்துக்கு முன்னவர் நூலோட விலை, முன்னாடி நூல் விலை நூல் செஞ்சு துணி விற்க பொண்ணு விற்கையில் மார்க்கெட்டுக்கு போய் விற்க போவார். சந்தையில் நூல் விலை எட்டனா கூலி காலனா லாபம் இவ்வளவு, அன்னாடி இவ்வளோன்னு சொல்லி விற்பார். பிரேக் டவுன் பிரேக்லாம் பண்ணி கொடுப்பார், இவ்வளவு பிரேக் பண்ணி ரொம்ப நாமினா கொஞ்சோண்டு லாபம் வச்சு செய்வார். ஆனால் அவர் தூய பக்தர், பகவான் நாம சதா பாடிட்டு தூய பக்தர் இருக்க நிறைய ஊர் மக்கள்லாம் அவட்ட வந்து வர கூட்டம் நிறைய சேரு. ஆனால் கபீர் வந்து என்ன நினைக்கிறாரு பகவான்கிட்ட, பகவானே நீங்கள் வந்து உங்களை வழிபட முடியாமல் கூட்டம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் தனிமை கிடைச்சா நல்லது, இந்த தனிமையாக இருந்தால் நான் வந்து பகவானே உங்களை வழிபட முடியும், உங்களை சிந்திக்க முடியும், உங்களை பாட முடியும், நல்லா பாடுவார், நல்லா இது பாட்டில் எழுதுவார் எல்லாமே. இன்றைக்கும் கபிதாஸ் பாடலாம் ஃபேமஸு. இதுதான் அவரோட வேண்டுகோள், அவர் இதை வேண்டியிருக்கக்கூடாது பகவான்கிட்ட. பகவான் இந்த வேண்டுகோளை எப்படி நிறைவேற்றுறாருன்னு பாருங்கள். இந்த ஊர்லேயே பொறாமல் பிடிச்ச கொஞ்சம் பேர் இருந்தாங்க, இந்த மாதிரி கபிதாஸ் வந்து இவ்வளோ பெயர் பெற்று புகழமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பொறாமல். அதனாடி அவர் சந்தைக்கு போகும்போது ஒரு வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லாத ஒரு பொண்ணை வந்து அரேஞ்ச் பண்ணி நீ போய் கற்று என்ன அப்படி கதை கையை பிடிச்சி இழுத்தாருன்னு கற்றுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணும் கத்துறா. உடனே அங்கே உள்ளவங்கள்லாம் கூடி இந்த மாதிரி கபிதாஸ் இப்படி தப்பு பண்ணிட்டாரு, ஆனாடி இந்த பொண்ணை வந்து நீ கையை பிடிச்சி இழுத்தனாடி
நீ தான் கல்யாணம் பண்ணணும், நீ தான் வாழணும்னு சொல்லிட்டாங்க. உடனே சந்தையில் பொதுமக்கள் கூடுற இடத்துல இந்த மாதிரி கேவலமான ஒரு சூழ்நிலை வந்தது. அவரும் கபீர் வந்து, சரி இது பகவானோட இச்சைன்னு தூய பக்தர்கள் வந்து என்றைக்குமே கவலைப்படுறது பகவானோட விருப்பம்னு ஏற்று கல்யாணம் பண்ணிது. அடுத்து இவர் பாடம் நல்லா இருக்குது, அந்த பொண்ணு பாடம் மாறிடுச்சு, அந்த பொண்ணு பக்தியில். அப்போ வந்து ஆனால் ஊர் மக்கள் பூரா ஒதுங்கிட்டாங்க, இவ்வளோ மோசமானவராக இருக்கார், ஏமாத்துற ஆளாக இருக்கார். அப்போ கபீர் வந்து அப்போ ஒரு பாட்டு பாடுறாரு, கிருஷ்ணா நான் உன்கிட்ட வந்து தனிமை வேணது ஒரு உண்மை தான், ஆனால் நீ ஓ வழியில் தனிமையை கொடுத்துருக்க. இப்போ நான் வேணும் தனிமை வந்துருச்சு, யாரும் என்னை தொந்தரவு பண்ணல, யாரும் வரல, ஆனால் நீ ஓ விருப்பப்படித்தார். ஜஸ்ட் உதாரணம், அன்னாடி பகவான் கருணை வந்து எப்படி வருதுன்னு தெரியாது. அன்னாடி இப்போ கிருஷ்ணன் வந்து அவர் லீலைகள்லேருந்து எல்லாமே வேடிக்கை தான். அவரை புரிஞ்சுக்கிட்டால் நம்ம வந்து பகவான் ஆகிடலாமே. பகவான் எல்லாம் புரிஞ்சிட்டோம்னா ஜென்ம கர்மசே திவ்யம், அவர் கர்மங்களும் செயல்களும் திவ்யம்னு புரிஞ்சிட்டா நமக்கு மறுபிறப்பே இல்லைன்னு சொல்கிறார் பகவத்கீதையில். அவ்வளோ கஷ்டம், அவர் ஏன் இதை செய்கிறாரு, எதுக்காக கொடுக்குறாங்க, ஆனாடி கருணை கிடைக்குது, நம்ம கண்ணை மூடிட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம ஒரே டியூட்டி வந்து பகவானை வழிபட்டுட்டே போக முடியாது. அவர் கொடுக்குற கொடுக்குறத என்ன வேணால் நின்றுட்டு, அதை தான் சைதன்ய மகாபிரபு சொல்கிறார் எட்டாவது இதில் என்ன சிஷ்டாஷ்டம், வாசில்ஷிய வா பாதரதம் பினஸ்துமா அதர்ஷனம் மர்மக்கடம் கரோட்டுவா யதா ததா வா விதாத்தோ லம்பட்டோ மத் பிராணநாதா தூச ஏவ நாபராதா. என்னுடைய பிராணநாதா, மத் பிராணநாதா, என்னோடய பிராணநாதா தூச ஏவன், வேறு யாரும் இல்லை. நீ கஷ்டத்தை கொடுத்து என்னை துன்புறுத்தி உதச்சுத்தலாம் சரி, என்னை ஆதரித்து அணைச்சிக்கிட்டாலும் சரி, நீ தான் என் தெய்வம். அந்த மனநிலையில் வழிபட்டா பகவானை புரிஞ்சுக்கணும். அவ்வளோ சுலபமாக பகவானை புரிந்து முழுமையாக இருந்தோம்னா நம்ம ஏன் இந்த குழப்பம் வருது, வரவே வராது. அடுத்த கேள்வி வந்து, பெற்றோர்கள் வந்து கிருஷ்ணனோட ஃபாலோ பண்ணால் குழந்தைகளுக்கு அது உதவுமா, அவங்க குழந்தைகளுக்கும் உதவும், கண்டிப்பாக உதவும். அன்னாடி நம்ம வந்து ஓரளவுக்கு உதவும், ஆனால் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சாப்பாடு அவங்கவுங்க சாப்பிட்டா தான் பசியாகும். ஒவ்வொரு ஜீவனும் அவங்கவுங்க முயற்சி தனி முயற்சி பண்ணும்போது தான் அந்த ஜீவன் பக்குவமடையும். ஆனால் கண்டிப்பாக பக்தரோ பெற்றோர் பக்தராக இருக்கையில் அவங்களோட பாக்கியம் வந்து குழந்தைக்கும் இந்த சொத்தும் வருது. இருக்கிற சொத்துல பெருஞ்சொத்து இந்த சொத்து தான் கிருஷ்ணபக்தி. அதனால் இந்த கிருஷ்ணபக்தியும் பெற்றோர்கிட்டருந்து பிள்ளைக்கு வருது, பிள்ளைகிட்டருந்து பெற்றோருக்கும் சமயத்தில் போகுது. ரிவர்ஸில் பிரகலாத மகாராஜா நாடி கர்ணகிஷுவுக்கு முக்தி ஏழு தலைமுறை முன்னாடி போகுது. அதே மாதிரி பக்தர்கள் இது வருது. ரெண்டாவது, பெற்றோர்கள் பக்தராக இருக்கையில் பிள்ளைகள் வந்து முன்ன பின்னாலும் அந்த வைப்ரேஷன் அவங்களுக்கு வந்து முன்னப்பினா வரலாம். உதாரணத்துக்கு வீட்டில் நம்ம பக்தியாக இருந்த பெற்றோர்கள் பிரசாதம் பண்ணி கொடுக்க அந்த பிரசாதத்தை டெய்லி சாப்பிட்ற பலனில் வரலாம். அந்த சமயத்தில் நம்ம புரிஞ்சோ புரியாமலோ அந்த பெற்றோர் செய்கிற வழிபாட்டை நம்ம பார்க்குற நாடி, அந்த நேரத்துக்கு நம்ம புரியுதோ புரியலையோ, ஏற்றுக்கிறோமோ ஏற்றுக்கலையோ பிள்ளைங்க, ஆனால் பின்னாடி அதை ஃபாலோ பண்ணணும். பிரபாதாஸ்வரர் தந்தையார் வந்து கடையெல்லாம் மூடிட்டு நைட்டு 10 மணிக்கு வந்து டிங் டிங் டிங்னு பெல் அடிக்குதுன்னு சட்டம் கேட்பா இருந்துச்சா, அவங்க அப்பா அந்நேரத்துக்கு மேலே பூஜை பண்ணிகிட்டு இருப்பார் கடையை மூடிட்டு வந்துட்டு. அதே மாதிரி அவங்க அப்பா சின்னதாக ஒரு மிருதம் வாங்கி கொடுத்து கற்றுக் கொடுத்தாரு, உண்ணார் ஜெகநாதர் ரதம் விக்கிரம் வாங்கி கொடுத்தாரு, ரதம் பண்ணார். இந்த மாதிரி பக்தியில் வந்து நம்ம வெறும் பிலாசபியும் வெறும் ஸ்ட்ரிக்ட் ரூலும் அவங்கள போட்டு படாத பாடுபடுத்தப்போம், அவங்க குழந்தைங்க மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு கொடுக்கணும். பிரபாத வாழ்க்கை வரலாறு படிச்சிங்கன்னா பிரபாத ஃபாதர் வந்து எங்கேயோ ஃபோர்ஸ் பண்ண மாதிரி தெரியும். அந்த மாதிரி அவருக்கு ஜெகநாபத்தை வச்சு ரத யாத்திரை அவரும் நடத்தினார், இழுத்து வீட்டுக்குள்ளே இது பண்ணுவார். அதே மாதிரி அவர் வந்து பிரபாதம் வந்து காலை நைட்டு தூக்கத்தில் இருந்துச்சு பார்ப்பார், அப்பா பனி அடித்து பூஜை பண்ணுறதை பார்ப்பார். அந்த மாதிரி நம்ம வந்து பெற்றோர்கள் வந்து செய்யக்கூடிய செயல் வந்து பக்தியில் நம்ம வெறும் கண்டிப்பாக வார்த்தை மட்டும் இல்லாமல் நடைமுறையில் செஞ்சோம்னா அதோடய வைப்ரேஷனும் அதோடய இதுவும் கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு போய் சேரும். நம்ம வந்து எப்படி நம்முடைய சொத்துக்கள் போய் சேருதோ அதோட பெரிய சொத்து இதுவும் போய் சேரும், சந்தேகத்துக்கு இடம் தான்.
हरे कृष्ण जय नोर क्वेश्चन ना वेले पाकर नाड़ी पना रोंद तोड़ंद पना मुड़िया है एपड़ी पना रोंद कम्बी पन्द दन सरी एकने सुले के ट्राई पनेंगे मोत्तमा तोड़ंद सुला मुड़िये लेना अधियं ब्रेक पना रेंगे और रोंदे एट्टे तड़ा ब्रेक पनी सुला रेंगे अट्लीस्ट नरे पेर कायल माल रुकं बेजिते रुपांगा फोन बेसवांगा तिरुनेलवेली और ड्रामा पोट्टांगा அதில் வந்து பக்தர்கள் வந்து எப்படி ஜபம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கை விரல் வழியாக இருக்கும் மாலைக்குள்ளே உள்ளே ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த நாடகம் நடித்த பக்தர் அது கண்டுபிடிப்பு இப்போ நம்ம ஆச்சாரியர்களுக்கு வந்து அந்த காலத்திலே தெரியும் செல்ஃபோன் வரப்போகுதுன்னு ஆனால் அந்த ஒத்த விரலில் மட்டும் நீட்டி வச்சுருக்காங்க அதிலே செல்ஃபோனை என்ன டச் ஃபோனை தடவிக்கிட்டு ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கலான் இருக்க வேண்டி அந்த கண்டுபிடிச்சிருக்காங்க ஜோக்கா சொன்னாங்க அந்த மாதிரியில் என்ன கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும் அதனாடி நம்ம வந்து ஜபம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து கான்சன்ட்ரேஷனை பண்ணணும் நான் சொன்ன மாதிரி எட்டு பண்ணணும் எவ்வளோ நீங்கள் அதிகம் சேர்த்து சொல்கிறீங்களோ அப்போ கான்சன்ட்ரேஷன் நல்லா கிடைக்கும் விட்டு விட்டு சொன்னீங்கன்னா வெண்ணெய் கிடைக்கிற மாதிரி திருப்பி திருப்பி கரைஞ்சிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி மனசை ஒருநிலைப்படுத்த முடியாது ஜபம் ஆரம்பிக்கையில் மனம் ஒருநிலைப்படாது கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டையில் ஜபம் ஒருநிலைப்படும் அந்நாடி முயற்சி பண்ணணும் ஹரே கிருஷ்ணன் ஜாய் ஸ்ரீ பகவத்கீதா சரி ஹரிநாம சங்கீர்த்தனுக்கு ஜாய் ஹரே கிருஷ்ண மாமந்தனுக்கு ஜாய் சில பிரபாவுக்கு ஜாய்